இப்போ நம்பர் ஒன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் ஒன் காரங்களுக்கு என்ன மெட்டல் யூஸ் பண்ணலாம், அவங்களுக்கு எந்த டே வந்து பர்ஃபெக்டாக ஹெல்ப் பண்ணும், எந்த கிழமை வந்து ஹெல்ப் பண்ணாது, என்ன கலர் வந்து அவங்க யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி அவங்க இதை விட முக்கியமானது எந்த டைரக்ஷனில் பணம் வைக்கலாம். இப்போ நார்மலாக பணம் வைக்கிறது நார்த் டைரக்ஷனில் வைங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கூட சிலர் சொல்லுவாங்க, நான் நார்த் டைரக்ஷனில் தான் ரொம்ப வருஷமாக வச்சுட்ருக்கேன், எனக்கு வந்து ஒரு பெனிஃபிட்ஸும் வரல, இருக்கிற பணமும் போகுது அப்படிம்பாங்க. ஸோ அது என்ன காரணம்னா, நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணணும்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த்லேருந்து அதனால அவங்களோட எனர்ஜி வேறையாக இருக்கும். ஸோ இப்போ நம்பர் ஒன் காரங்க அப்படின்னா அந்த ஒன், நம்பர் டூ, நம்பர் த்ரீ யாராக இருந்தாலும் அந்த நம்பருக்கு உண்டானவங்க பணத்தை எந்த இடத்துல வைக்கலாம், வீட்டில் எந்த டைரக்ஷனில் வைக்கலாம், எந்த டைரக்ஷனில் பீரோ வைக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் இங்கே பார்க்க போகிறோம். என்ன கிழமை பார்க்க போகிறோம், என்ன கலர்ஸ் பார்க்க போகிறோம், அதுக்கு மேலே வந்து என்ன கிறிஸ்டல் எந்த நம்பருக்கு செட் ஆகும்னு பார்க்க போகிறோம், என்ன உலோகம்னு பார்க்க போகிறோம், எந்த முகம் ருத்ராட்சம் யூஸ் பண்ணினா பெட்டர். ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கிறதுலே பயங்கர சந்தேகம், மேம் நான் எந்த ருத்ராட்சம் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு முகம் வாங்கலாமா, அஞ்சு முகம் வாங்கலாமா, பன்னெண்டு முகம் வாங்கலாமா அப்படின்னு ரொம்ப டவுட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உங்கள் நபருக்கு எந்த முகம் ருத்ராட்சம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. அதுக்கும் முக்கியமான விஷயம், உங்களோட நம்பருக்கு எந்த டேட் ஆஃப் பர்த் நம்பர் இருக்கிறவங்க கூட வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படும், உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பாங்க. எந்த நம்பருக்காரங்க உங்களுக்கு வந்து ஃபேவரபுளான விஷயங்கள் பண்ண மாட்டாங்க, நியூட்ரலாக இருப்பாங்க. எந்த நம்பருக்காரங்க வந்து எனிமியாக இருப்பாங்க, சுத்தமாக அன்ஃபேவரபுளாக இருப்பாங்க. ஸோ அந்த நம்பர்ஸையும் இங்கே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அப்புறம் உங்களுக்கு எந்த இப்போ எந்த நம்பருக்காரங்க எந்த மந்திரம் வந்து யூஸ் பண்ணுனா, எந்த மந்திரம் சொன்னாலும் சரி, நீங்கள் யூடியூப் போட்டு சும்மா கேட்டுட்டு வீட்டில் ப்ளே பண்ணி விட்டாலும் சரி, அந்த எனர்ஜி சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நம்பர் ஒன்னா அவங்களுக்கு என்ன மந்திரம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக எல்லா விஷயமும் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு அடங்கிடும். ஓகே, இப்போ நம்பர் த்ரீல பிறந்தவங்களுக்கு பார்க்கலாம். நார்மலாக நம்பர் த்ரீல பிறந்தவங்க எல்லாருமே குருவோட ஆதிக்கத்தில் வருவாங்க, குருவோட எனர்ஜி தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நம்பர் த்ரீனா வந்து இந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கவங்க, நம்பர் த்ரீ, டுவெல், டுவெண்ட்டி ஒன், த்ரீ, அதாவது இந்த டுவெல்லாம் இதுக்கு எங்கே வந்து எதனால வந்திருக்குன்னா ஒன் பிளஸ் டூ ஈக்குவல் டு த்ரீ. ஸோ அப்படி இந்த கூட்டு நம்பர் வந்து மூணாக இருக்கணும். ஸோ மூணில் நம்பரில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்ட கிழமைகள், அதிர்ஷ்ட டேட்ஸ், அதிர்ஷ்டமான பணம் வைக்கக்கூடிய இடம், இது எல்லாத்தையுமே இப்போ இங்கே பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர்ஸ், எந்த கலர்ஸ் உங்களுக்கு ஃபேவர் பண்ணும், நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், இந்த கலர் வந்து நீங்கள் உங்கள் கூட அடிக்கடி வச்சுருக்கலாம், ஒரு கர்ச்சிஃப் ஃபோன்லேயோ இல்லை பர்ஸ் மாதிரியோ, ஏதாவது ஒரு பிரேஸ்லெட் ஃபார்ம்லேயோ ஏதாவது ஒரு கலர், இந்த அதிர்ஷ்ட கலர் வந்து நீங்கள் வச்சுருக்கலாம். கலர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட், கிரீன், எல்லோ, கிரே, மில்கி ஒயிட், இந்த கலர்ஸ் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எது அதிர்ஷ்டம் கொடுக்காத கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், பிளாக் வந்து உங்களுக்கு பெரிய ஃபேவர்ஸை வந்து கொடுக்காது. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு எந்த கிழமைகள் பெட்டராக இருக்கும், கிழமைகள் எது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், எந்த கிழமையில நியூ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டேவும் தேர்ஸ்டேவும், செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி எந்த கிழமை வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, இப்போ பாருங்கள் சனிக்கிழமை. ஸோ இப்போ வந்து முக்கியமாக பணம் வந்து நீங்கள் எங்கே வைக்கலாம், இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த நாங்கள் எங்கள் வீட்டில் பணம் சேரலை அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய ரெமிடிஸ் பண்ணுவாங்க, அது வந்து ஃபேவரபுளாக கூட இருக்காது, ஒரு ரிசல்ட் கொடுக்காது. ஸோ இதை வந்து இந்த டேட் ஆஃப் பர்த்காரங்க எந்த இடத்துல பணம் வச்சா பணம் வந்து சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டைரக்ஷன், கிழக்கு டைரக்ஷன். நீங்கள் எங்கே பீரோ வச்சுருந்தீங்கன்னா முடிஞ்சால் பீரோ வந்து அந்த கிழக்கில் இருந்தால் ரொம்ப பெட்டர். சப்போஸ் இல்லை அந்த இடத்துல வைக்க முடியாது, இடம் பத்தாது, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிழக்கில் வந்து ஒரு பணம் வெய்யுங்க, ஒரு பாக்ஸில் போட்டு பணம் வெய்யுங்க. அடிக்கடி அந்த பணப்புழக்கம் வந்து அந்த இடத்துல ஏற்படுற மாதிரி உங்களோட வீட்டில் கிழக்கு டைரக்ஷனில் ஏற்படுத்திக்கோங்க. வீடாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ஏதாவது வியாபாரஸ்தலமாக இருந்தாலும் சரி, அதாவது அந்த இடத்துல கிழக்குக்கு வந்து பணத்தை எனர்ஜியை அனுப்புங்க. அப்போ தான் அது பணத்தை பெருக்கி கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்தது வந்து எந்த நம்பருக்கு உண்டானவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, உங்களுக்கு ஃபேவர்ஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா நம்பர் ஒன், டூ, த்ரீ, ஃபைவ், செவன், எயிட். நம்பர் ஒன், டூ, த்ரீ, ஃபைவ், செவன், எயிட், நைன். நம்பர் ஒன், டூ, த்ரீ, ஃபைவ், செவன், எயிட், நைன், இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவர்ஸ் பண்ணுவாங்க. யார் உங்களுக்கு ஃபேவர்ஸ் வந்து பெருசாக பண்ண மாட்டாங்க அப்படின்னா நம்பர் சிக்ஸ்,
அவங்களோட டேட் ஆஃப் பர்த்ல நம்பர் 6 இருக்கிறவங்க கிட்ட இருந்து பெரிய ஃபேவர்ஸ் இருக்காது. மீதி நியூட்ரலா எப்படி போவாங்க, அவங்களுக்கு பெரிய பெனிஃபிட்ஸும் கொடுக்க மாட்டாங்க, பெரிய அதாவது தொல்லையும் கொடுக்க மாட்டாங்க, ஒரு நல்லதும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் வந்து நார்மலி நம்பர் 4ல இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள். நீங்கள் இதை பார்த்தே நீங்கள் டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்ன மந்திரம் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம், உங்களோட நம்பர் 3க்கு என்ன மந்திரம்னு பார்த்தீங்கன்னா குரு காயத்ரி மந்திரம். ஸோ குரு காயத்ரி மந்திரம் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் சொல்லுங்கள். காலையில் சொல்லிட்டு போகிறப்ப அந்த நல்ல எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்ல சேஞ்சஸை கொடுக்கும், நல்ல பாசிட்டிவ் வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. சப்போஸ் முடியலன்னா நீங்கள் அந்த பாட்டை போட்டு அட்லீஸ்ட் காதில் கேளுங்க. அதே மாதிரி தத்தாத்ரேயர் மந்திரம், தத்தாத்ரேயர் மந்திரம் வந்து உங்களுக்கு யூடியூப்ல கூட இருக்கும். ஸோ அதை போட்டு நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க டெய்லியும்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் ரொம்ப நல்லா மாற்றத்தை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள். இதை வந்து டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் இதை பத்தி இது வந்து இப்பதான் பேசிக், உங்களோட டேட் ஆஃப் பர்த்ல இதே கூட்டு எண் இதெல்லாம் வந்து இன்னும் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோம். தேங்க்யூ.